ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஸோ ரவா தோசை நம்ம வீட்லேயே எந்த ஒரு ப்ரீமிக்ஸும் வாங்காமல் எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ரெசிபியில் நம்ம பார்க்கணும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ரவை வந்து 250 கிராம், அரிசி மாவு 200 கிராம், மைதா 250 கிராம். ஸோ இந்த மூணு பொருள் தாங்க ரவா தோசைக்கு தேவையானது. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளித்து போடுறதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துடலாம். ஸோ அதுக்கு 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா, சின்ன வெங்காயம் 100 கிராம், க்ரீன் சில்லி 1 ஃபைன்லி சாப்ட், ஜிஞ்சர் ஃபைன்லி சாப்ட், பெப்பர் 1/2 டீஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம். ஸோ இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இதுக்கு நல்ல ஒரு நீளமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மூணு பொருளும், அதாவது ரவா வந்து 250 கிராம்னா, மைதா வந்து 250 கிராம், ரவா வந்து 200 கிராம் தான். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு. ஸோ ரவா அண்ட் மைதா வந்து சேம் குவான்டிட்டி, பட் ஆனால் நம்மளோட அரிசி மாவு வந்து அதை விட கம்மியாக இருக்கணும். ஸோ லைட்டாக சால்ட் போட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது வந்து பிஃபோர் 30 மினிட்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 8:00 வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா 7:30 தான் இதை ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஊற வச்சு ரொம்ப நேரம் அது ஊறிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப சாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ இது ஒரு ட்ரிக்கு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். ஸோ இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் சீரகம் 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு இது நல்லா கிராக்கல் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம க்ரீன் சில்லி, கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்க போகிறோம். ஸோ நம்ம கறிவேப்பிலையும் போட்டு இதை நல்லா தாளித்ததுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு இதை தாளித்து நம்ம வந்து போடணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து தாளிக்காமல் டைரெக்டாகவே போடுறாங்க, பட் ஆனால் இப்படி செய்யும் பொழுது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும், கொஞ்சம் லைட்டாக மாறுற அளவுக்கு, அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாங்க. இது வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். நான் வந்து பிஃபோர் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் ஊற வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ 8:00 ஆக போகுது, அதனால் நான் 7:30 வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த மாதிரி லம்ப்ஸே இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா தண்ணி ஊற்றணுங்க. ஸோ தாராளமாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதுக்கு வந்து 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் கூட ஆட் பண்ணியிருப்பேன் நான். எனக்கு அளவு சொல்ல தெரியல, பட் ஆனால் நான் கண் பார்வையில். ஸோ இந்த பாத்திரத்தில் நான் ஒரு 1/4 பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ இப்போ அந்த நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த மிக்ஸையும் அந்த வெங்காயம் அதெல்லாமும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க, நல்லா வாட்டரியாக இருக்கணும் நம்மளோட மிக்ஸு. ஸோ இந்த அளவுக்கு இது வந்து நல்லா ஊறட்டும். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை நம்மளுக்கு கிடச்சிருங்க. ஸோ இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இரும்புக்கல் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதிலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட மிக்ஸை வந்து நல்லா ஹாட் பேனில் ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றணும். ஸோ நம்மளோட ரவா தோசை ஊற்றுற இது வந்து நல்லா வந்து தெளித்து இதை வந்து நம்ம ஊற்றணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ரவா தோசை வரும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணணும். அதை வந்து நம்ம தோசை மாவு மாதிரி ஊற்றக்கூடாது, ஸ்ப்ளாஷ் பண்ணி போடணும். ஸோ நான் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம வேக விட போகிறோம். ஸோ மைதாலாம் போட்டுருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குக் ஆகணும் இல்லையா சார். ரவா அண்ட் மைதா அதுக்கெலாம் இட் டேக்ஸ் டைம். அதனால தான் ரவா தோசை வந்து எப்பயுமே நார்மல் டைமை விட கொஞ்சம் அதிக டைம் வந்து எடுத்துக்கும். அதனால இல்லாமல் இது நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பொறுமையாக தான் இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் டக்குன்னு கருகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பார்த்து ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி இதை வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து வேகலையோ அந்தந்த இடத்துக்கு இதை சுற்றி விட்டு நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீமிக்ஸ் வாங்காமல் வீட்லேயே வந்து நம்ம ரவா தோசை வந்து எப்படி நம்மளே பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம தோசை ஊற்றுனதை பார்த்துருப்போம். ஸோ இன்னொருக்க வந்து நான் அந்த எப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறத நான் அதை திருப்பி காட்டியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.